அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, பொதுவாக வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே நம்ம எல்லோருடைய வீட்டிலும் மங்களகரமான நாளாக தான் பார்க்கப்படுவாங்க. அன்றைய தினம் காலையில் எழுந்து குளித்து முடித்து விட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி சூளம் ஏற்றி இறைவனை வழிபட்டால் தான் அந்த வெள்ளிக்கிழமை அப்படின்ற நாளுக்கே ஒரு சிறப்பு, ஒரு முழுமை அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக வெள்ளிக்கிழமை அப்படின்னா முதல்ல நம்மளுடைய நினைவிற்கு வருவது மகாலட்சுமியுடைய முகம்தான். பொதுவாக வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லோருமே மகாலட்சுமியின் அம்சமாக தான் கருதப்படுறாங்க. இதில் எந்த சந்தேகமுமே கிடையாது. பெண்கள் இந்த வழிபாட்டோடு சேர்த்து வெள்ளிக்கிழமையை இன்னும் சிறப்பான வெள்ளிக்கிழமையாக மாற்ற நம்ம என்னென்ன விஷயங்களை செய்யலாம், பூஜை அறையில் எப்படி வழிபாடு செய்யணும், வெள்ளிக்கிழமையப்போ நம்ம செய்யக்கூடாத தவறுகள் என்ன, பூஜை அறையில் அன்றைய தினம் எத்தனை விளக்கு ஏற்றி வழிபடுவதால் நமக்கு என்னென்ன நன்மைகள் மற்றும் பலன்கள் கிடைக்க போகிறது அப்படின்னு நிறைய பயனுள்ள தகவல்களை பற்றி தான் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளுடைய அறியாத தகவல் சேனலை பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக உங்களை வந்து சேரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக மகாலட்சுமிக்கு பிடித்தமான ஒரு பொருள் அப்படின்னா மருதாணி அப்படின்னு சொல்லலாம். மருதாணி செடியில் இருக்கக்கூடிய விதைகளை எடுத்து சிறிய கண்ணாடி பவுலில் நிரப்பிட்டு சிறிது மஞ்சள் குங்குமத்தோடு கலந்து நம்மளுடைய வீட்டு வாசலில், அதாவது நில வாசப்படிக்கு பக்கத்தால் வச்சுட்டாலே போதும். வியாழக்கிழமையப்போ மருதாணி விதைகளை வாங்கி வச்சுக்கலாம். வெள்ளிக்கிழமை காலை 6 மணியிலிருந்து 7 மணிக்குள்ளே இப்படி வைப்பது நல்ல பலன்களை நம்மளுக்கு கொடுக்கும். பார்ப்பதற்கு இது சின்ன பரிகாரமாக தான் இருக்கும், ஆனால் இதன் மூலம் மகாலட்சுமியுடைய மனம் ரொம்பவே சந்தோஷப்படுமா. நம்மளுடைய வீட்டிற்குள் நுழையக்கூடிய மகாலட்சுமி கட்டாயமாக சந்தோஷமாக தான் நுழைவாங்க அப்படின்றது நிதர்சனமான உண்மையாக சொல்லப்படுது. நம்ம முடிந்த வரைக்கும் மருதாணி செடியில் இருந்து விதைகளை பறித்து வாரத்திற்கு ஒரு முறை இப்படி செய்யலாம். முடியாதவங்க நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கக்கூடிய மருதாணி விதைகளையும் இந்த பரிகாரத்திற்கு வாங்கி பயன்படுத்தி கொள்ளலாம். இதில் எந்த தவறுமே கிடையாது. இதோடு சேர்த்து வீட்டை இன்னும் மங்களகரமாக மாற்ற ஒரு செம்பு கலசம் இல்லைன்னா பித்தளை கலசம் எடுத்து அதில் முழுவதும் பச்சரிசி நிரப்பிக்கிட்டு 2 விரலி மஞ்சள்ல குங்குமத்தை வைத்து பச்சரிசியின் மேல் வச்சிடணும். ஒரு தாம்பூலத்தட்டின் மேல் வெற்றிலையை வைத்துக்கிட்டு அதன் பிறகு அலங்கரிக்கப்பட்ட இந்த கலசத்தை வெற்றிலையின் மேல் வைத்து மகாலட்சுமிக்கு சமர்ப்பித்தா மகாலட்சுமி பூஜை முழுமையாக நிறைவேறும் அப்படின்னு ஐதீகமாக சொல்லப்படுது. அதாவது தாம்பூலத்தட்டின் மேல் வெற்றிலை, வெற்றியின் மேல் அலங்கரிக்கப்பட்ட கலசம், இப்படி உங்களால் வாசனை இருக்கக்கூடிய பூக்களால் எவ்வளவு அலங்கரிக்க முடியுமோ அவ்வளவு அலங்கரித்து கொள்ளலாம். இந்த வெள்ளிக்கிழமை வைக்கப்பட்ட கலசம் அடுத்த வியாழக்கிழமை வரைக்கும் அப்படியே இருக்கலாம். வியாழக்கிழமை சுத்தம் செய்கிறப்போ அரிசி, மஞ்சள், பூ, வெற்றிலை இதை புதியதாக மாற்றிக்கலாம். தொடர்ந்து இப்படி செய்து வருவது நல்ல பலன்களை கொடுக்கும். முடியாதவங்க தொடர்ந்து 5 வாரங்களாவது மகாலட்சுமி இப்படி பூஜித்து வீட்டில் இருக்கக்கூடிய தரித்திரத்தை விரட்டுவதற்கு ஒரு நல்ல வழியாக இருக்கும். மாற்றிய பச்சரிசி, மஞ்சள் இதெல்லாம் வீட்டில் சமையலுக்கு உபயோகப்படுத்திக்கலாம். மகாலட்சுமியின் மனம் குளிரும் போது நம்மளுடைய வீட்டிற்கு எந்த குறையும் வராது அப்படின்னு ஐதீகமாக சொல்லப்படுது. லட்சுமி தேவிக்கு உகந்த வெள்ளிக்கிழமையில் இவங்களை இப்படி வழிபாடு செய்வதால் நம்மளுக்கு கட்டாயம் அதிர்ஷ்டம் கிடைக்கும். நம்மளுடைய பாரம்பரியப்படி ஒரு வீட்டில் லட்சுமி கடாட்சம் நிறைந்திருக்கணும் அப்படின்னா கட்டாயம் அந்த வீடு இறை வழிபாட்டை மறக்காமல் இருக்கணும். இதற்காக தான் காலம் காலமாக நம்மளுடைய அம்மா, பாட்டி, கொல்லுப்பாட்டி இப்படி நம்மளுடைய தலைமுறையில் வந்த பெண்கள் வெள்ளிக்கிழமை தோறுமே வீட்டு பூஜை அறையில் சாமி கும்பிடக்கூடிய பழக்கத்தை நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் சில பேருடைய வீட்டு பூஜை அறையில் விளக்கேற்றக்கூட நேரம் இல்லாமல் பணம் சம்பாதிக்க ஓடிக்கொண்டிருக்காங்க அப்படின்றதும் இன்றைய காலகட்டத்தில் நடந்துட்டு தான் இருக்குது. ஆனால் இன்றளவுமே தினந்தோறும் வீட்டு பூஜை அறையை சுத்தம் செய்து புதியதாக இறைவனுக்கு பூ சூட்டி பூஜை செய்யக்கூடிய பெண்கள் இருக்கிறாங்க அப்படின்ற விஷயத்தையும் நம்மளால் மறக்க முடியாது. வீட்டில் இறைவனை வாரம் ஒரு முறை கூட வழிபட முடியாதவங்களுக்காக அந்த காலங்களில் எல்லாம் நம்மளுடைய வீட்டில் வெள்ளிக்கிழமை விளக்கேற்றி தீபதூப ஆராதனை காட்டக்கூடிய சமயத்தில் வெற்றிலை, பாக்கு, பூ, வாழைப்பழம் இவற்றை தவறாமல் வாங்கி வைத்து பூஜை செய்வாங்களாம். ஆனால் காலப்போக்கில் வெற்றிலை பாக்கு கூட வாங்கி வைக்காமல் விளக்கேற்றி தீபாராதனை காட்டக்கூடிய வழக்கமும் ஏற்படுத்தியிருக்காங்க. அதுவும் கொஞ்ச காலங்களில் மாறி வெள்ளிக்கிழமை மட்டுமாவது விளக்கேற்ற வேண்டும் அப்படின்னு விளக்கினை ஏற்றுபவர்களும் நிறைய பேர் இருக்காங்க. இப்படி நம்ம பழக்க வழக்கத்தை நம்மளோட வாழ்க்கையின் சூழ்நிலைக்கு ஏற்ப மாற்றி கொண்டுட்டு தான் வரோம் அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மையாக இருக்குது.
ஆனால் லட்சுமி தேவியினுடைய அம்சமான வெற்றிலை பார்க்க வைத்து வெள்ளிக்கிழமை பூஜை செய்வதில் இருக்கக்கூடிய மகத்துவம் ரொம்ப அதிகம் அப்படின்றத நம்மள நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயமாக தான் இருக்குது. முடிஞ்ச வரைக்குமே வெள்ளிக்கிழமை பூஜை செய்யக்கூடிய சமயத்தில் வெற்றிலை பாக்கு வாழைப்பழம் சேர்ந்த தாம்பூலத்தை மகாலட்சுமிக்கும் படைத்து பூஜை செய்வதை நம்ம வழக்கப்படுத்தி கொள்ளணும். இது தவிர மகாலட்சுமிக்கு உகந்த ஒரு சிறிய பரிகாரத்தை செய்வதன் மூலம் நம்மளுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துமே தீர்ந்து சந்தோஷம் உண்டாகும். இந்த பரிகாரத்தை செய்யறதுக்கு முன்னாடி வழக்கம் போல வெள்ளிக்கிழமை நம்மோட வீட்டை சுத்தம் செய்து பூஜை அறைய அலங்காரம் செய்துக்கணும். உங்கள் வீட்டில் எத்தனை விளக்குகளை ஏற்றி வைத்திருந்தாலும் சரி, மண்ணகல் விளக்கில் ஒரு நெய் தீபம் ஏற்றி வைப்பது தான் ரொம்ப சிறந்தது. முதல்ல 5 வெற்றிலை எடுத்துக்கிட்டு வெற்றிலையின் மேல் பகுதியில் 5 கொட்டை பாக்கு, 5 ரூபாய் நாணயம், 5 விரலி மஞ்சள் இவைகளை வச்சுக்கணும். வெற்றிலையுடன் மேலே வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பொருட்களையும் சேர்த்து நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயாரின் படத்திற்கு முன்பு வைத்து ஓம் மகாலட்சுமியே நமக அப்படின்ற மந்திரத்தை 108 முறை உச்சரிக்கணும். மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் நீங்களும் ஓம் மகாலட்சுமியை நமக அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு நல்லதே நடக்கும். இந்த மந்திரத்தை உச்சரிச்சுட்டு மகாலட்சுமி தாயாரை மனதார வேண்டிக்கணும். அதன் பிறகு வெற்றிலை பாக்குடன் சேர்ந்த மற்ற பொருட்களும் வெள்ளிக்கிழமை முழுவதும் மகாலட்சுமியின் முன் வச்சிடணும். மறுநாள் அந்த வெற்றிலை பாக்கு மட்டும் பசுமாட்டிற்கு வைத்துட்டு மற்ற நாணயங்கள் மஞ்சள் இதெல்லாம் நம்ம பயன்படுத்தி கொள்ளலாம். இப்படி 11 வெள்ளிக்கிழமை தொடர்ந்து இந்த பரிகாரத்தை செய்து வரணும். மகாலட்சுமி நினைத்து இந்த பரிகாரத்தை நம்மளுடைய வீட்டில் செய்துட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கஷ்டங்களும் மறைந்து எல்லா பிரச்சனைகளும் ஒரு நல்ல முடிவுக்கு வரும். இதை 11 வாரங்கள் மட்டும்தான் செய்யணுமா அப்படின்ற அவசியம் கிடையாது. நம்மளால் முடிந்த வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி நினைத்து இந்த பூஜையை செய்வது நல்ல பலன்களை நம்மளுக்கு கொடுக்கும். இப்படி எப்போதுமே நம்மளுடைய வீடு இறை வழிபாட்டு அதாவது தெய்வ கடாட்சம் நிறைந்திருக்கணும் அப்படின்னா நம்ம என்னென்ன விஷயங்களெல்லாம் கடைபிடிக்கணும். தினமும் இறைவனை வழிபட்ட பிறகுதான் நம்ம அன்றாட கடமைகளை தொடர்ந்து தொன்று தொற்று இருந்து வரக்கூடிய வழக்கமாக இருக்குது. குடியிருப்பது சொந்த வீடாக இருந்தாலும் சரி, வாடகை வீடாக இருந்தாலும் சரி, குடியிருக்கக்கூடிய வீட்டை கோவிலாக நினச்சிக்கிட்டு நம்ம ஒவ்வொருவருடைய வசதிக்கு ஏற்ப பூஜை அறையை அமைத்து கொள்கிறோம். சில பேருடைய வீட்டில் பூஜை அறையை தனியாக இருக்கும், சில வீடுகளில் சுவருடன் சேர்ந்தார் போல இருக்கும். பூஜை அறை எப்படி இருந்தாலும் சரி, நம்மள நிறைய பேர் தினமே பூஜை அறையில் இறைவனை வழிபட்டாலும் கூட வீட்டில் சரியான இடத்துல தான் பூஜை அறையை அமைத்திருக்கிறோமா அப்படின்றதும் முறைப்படி பூஜைகள் செய்கிறோமா அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். வீடுகளில் எப்படி பூஜை செய்யணும், அதோட முறைகள் என்ன அப்படின்னு சாஸ்திர ரீதியாக நிறைய விஷயம் சொல்லப்படுது. பொதுவாக கடவுளை எல்லா இடங்களிலும் வழிபடலாம் அப்படின்னாலும் நம்ம குடியிருக்கக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை அறையை வாஸ்து சாஸ்திரப்படி அமைத்தாதான் வீட்டில் வசிக்கிறவங்களுக்கு ஆரோக்கியம் மகிழ்ச்சி கிடைக்கும். தனி வீடாக இருந்தாலும் சரி, அடுக்குமாடி குடியிருப்பாக இருந்தாலும் சரி, வீட்டோட பூஜை அறையை ஈசான்ய மூலையில் அதாவது கிழக்கு நோக்கி இருக்கும்படி சுவாமி படங்கள் இருப்பது போன்று தான் நம்ம பூஜை அறை அமைக்கணும். பூஜை அறையில் இருக்கக்கூடிய தீபமானது கிழக்கு நோக்கி பிரகாசிக்கணும். ஈசான்ய மூலையில் பூஜை அறை அமைக்க முடியாதவங்க வடமேற்கு பூஜை அறையை அமைச்சுக்கலாம். பூஜை அறை புனிதமான இடமாக தான் பாவிக்க வேண்டுமே தவிர தேவையற்ற பொருட்களை போட்டு வைக்கக்கூடிய இடமாக எப்போதுமே பயன்படுத்தக்கூடாது. அப்படி செய்வது தெய்வ சாநித்தியத்தை குறைச்சிருமா. வீடானது கிழக்கு தாழ்ந்து தெற்கு மேற்கு உயர்ந்து இருக்கணும். அறிவியல் பூர்வமாக பார்த்தா நம்மளுடைய ஊரில் காற்றோட்ட திசையானது கிழக்கு வடக்கிலிருந்து வீசும். அதனால் காற்று கிழக்கு மற்றும் வடக்கிலிருந்து வீட்டுக்குள்ளே நுழைந்து தெற்கு மேற்கு வழியே வெளியேறணும். இந்த காற்றோட்ட திசை மாறினா வீட்டில் வசிக்கிறவங்களுக்கு நோய் ஏற்படும். இந்த காற்றோட்டத்துக்கு தகுந்த மாதிரி தான் வீடுகளுடைய அமைப்புமே இருக்கணும். வீட்டோட ஈசான்ய மூலையில் பூஜை அறை இருந்தால் வீசக்கூடிய காற்றில் பூஜை அறையின் சாம்பிராணி ஊதுவத்தியுடைய மனம் வீடு முழுவதுமே பரவி வீடு முழுவதையும் தெய்வ சாநித்தியம் நிறைந்ததாக செய்துவிடும் அப்படின்னு சொல்லப்படுது. நம்ம வசிக்கக்கூடிய வீடில் ஈசான்ய மூலையில் பூஜை அறை இருந்தால் என்ன சிறப்பு அப்படின்னா பூஜை அறையானது கிழக்கு பார்த்து வடக்கு பார்த்து இருந்தால் என்ன சிறப்பு. பூஜை அறையில் சூரிய உதயத்தின் போது சூரிய அஸ்தமனத்தின் போதும் ஒரு நாளைக்கு 2 முறை பூஜை செய்யணும். காலையில் அன்னம் பால் படைப்பது நல்லது. மாலையில் விளக்கேற்றி பழங்கள் படைப்பது ரொம்ப சிறப்பு.
பூஜை அறையில் இருக்கக்கூடிய விக்கிரகமானது குடும்ப தலைவருடைய கட்டை விரல் அளவுக்கு தான் இருக்கணும். அதை விட பெரிய சிலைகளை வீட்டில் வைத்து பூஜை செய்வது குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு ஆகாது அப்படின்னு சொல்லப்படுது. இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, லக்ஷ்மி கடாட்சம் தெய்வ கடாட்சம் நம்மளுடைய வீட்டில் எப்போதுமே நிறைந்திருக்கணும் அப்படின்னா, வெள்ளிக்கிழமை எப்படி பூஜை முறைகளை மேற்கொள்ளணும், என்னென்ன பரிகாரங்கள் செய்யணும், அதனால் நமக்கு என்ன பலன்கள் மற்றும் நன்மைகள் கிடைக்க போகிறதோ அதை பற்றி தெரிஞ்சிருப்போம். இந்த வீடியோவானது உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ள வகையில் இருந்திருக்கு நம்புகிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் நம்மளுடைய அறியாத தகவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக உங்களை வந்து சேரும். நன்றி நண்பர்களே.